Hello friends, Namaste. Welcome to Ramani's Hindi. In this video, we will see the Praveshika, new Praveshika syllabus. What contents are there, books are there, portions are covered, and we will see the portions. So, we will see the previous Praveshika, and we will see the old syllabus contents. In February 2024, we will follow the new syllabus. So, அதனால வந்து நியூ சிலபஸ் क्वेश्चन பேப்பர் மட்டும் தான் வந்து வரும் அது மட்டும் இல்லாம கண்டிப்பா எல்லாரும் வந்து பிரவேசிகா டெக்ஸ்ட் புக் தான் வந்து வாங்கியாகணும் ஏனா டெக்ஸ்ட் புக்கோட பேக் சைடுல தான் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கு அது இருந்தா மட்டும் தான் உங்களால வந்து एग्जाम வந்து அட்டெண்ட் பண்ண முடியும் ஓகேங்களா சோ நீங்க ரெஃபரன்ஸ்க்கு கைட் யூஸ் பண்றீங்க அப்படின்றது செகண்டரி திங் பட் உங்களுக்கு இதுலயே வந்து கண்டென்ட்ஸ் எல்லாமே வந்து ஷார்ட்டா கொடுத்திருக்காங்க அப்படி பெருசா இருக்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படினா அந்த மார்க்ஸ் கேத்த மாதிரி நீங்க அதை வந்து கமி பண்ணிக்கோங்க ஓகேங்களா சோ அதனால கண்டிப்பா எல்லாரும் வந்து டெக்ஸ்ட் புக் தான் வந்து வாங்கியாகணும் சோ இது பாருங்க டெக்ஸ்ட்புக் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு பிரவேசிக்கால மூணு டெக்ஸ்ட் புக் வந்து இருக்கு ஸோ பிரவேசிக்கால பாட்டிய புஸ்தக் 1 பாட்டிய புஸ்தக் 2 அண்ட் பாட்டிய புஸ்தக் 3 மூணு புக் இருக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்லையும் வந்து ரெண்டு புக் இருக்கு தமிழ் பொழில் 1 அண்ட் தமிழ் பொழில் 2 ஓகேங்களா ஸோ மொத்தம் உங்களுக்கு வந்து 3 பேப்பர்ஸ் இருக்கும் பிரவேசிக்காலேருந்து 300 மார்க்ஸ்க்கு வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ 1 by 1 ஒரு ஒரு புக்லையும் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் சரிங்களா ஸோ ஃபஸ்ட் பார்ட் வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு பேப்பர் 1 பாட்டிய புஸ்தக் 1 வந்து மொத்தம் 2 பார்ட் இருக்குது அதில் பெஹலா பாக் ஃபஸ்ட்டு பார்ட் வந்து பார்த்திங்கன்னா பத்தியம் பத்தியம் அப்படின்னா வந்து போயம் பார்ட் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா ஸோ இந்த பத்தியிலேயே வந்து பார்த்திங்கன்னா மூணு இருக்குது ஆதுனிக் பத்திய உருது பத்திய பிராச்சீன் பத்திய அப்படின்னு மூணாக வந்து பிரிச்சிருக்காங்க இந்த ஆதுனிக் பத்தியிலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரக்கூடியது என்னென்ன அப்படின்னா 2 mark questions வரும் அண்டு எஸ்ஏ வரும் அது இல்லாமல் ரைட் சைடு வந்து பாருங்கள் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆத்தர் நேம் அதாவது லெஃப்ட் சைடில் யசோத்ராக்கா விலாப் அப்படின்றது போயம் நேம் ஸோ அதை எழுதினவர் வந்து பார்த்தீங்கன்னா மைத்ரீஸ்வரன் குப்தம் ஸோ ஆத்தர் நேம் ஸோ ஆத்தரை பற்றினா தனியாக ஒரு டிஸ்கிரிப்ஷன் அது வந்து தனியாக க்வெஸ்சனில் கேட்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போயமுடைய எஸ்ஏ வந்து தனியாக வந்து கேட்பாங்க ஓகேங்களா அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உருது பத்திய பிராச்சீன் பத்திய இந்த ரெண்டு பார்ட்லேருந்து எஸ்ஏ வராது இஆர்சி மட்டும்தான் வரும் அதாவது போயம் லைன்ஸ் கொடுத்துட்டு இது எதுலேருந்து வந்திருக்கு எந்த போயம்லேருந்து வந்திருக்கு அதோடைய எக்ஸ்பிளனேஷன் வந்து ரைட் பண்ணும் ஓகேங்களா ஸோ இஆர்சி அப்படின்றது ஆதுனிக் பத்தியில் மட்டும் தனியாக இஆர்சி கேட்பாங்க இன்னொரு ரூமனில் வந்து பார்த்திங்கன்னா உருது பத்தியமும் பிராச்சீன் பத்தியமும் சேர்த்து ஒரு ரூமனில் வந்து இஆர்சி வந்து கேட்பாங்க ஓகேங்களா ஸோ போயம் பார்ட்டில் இதில் தான் வந்து உங்களுக்கு க்வெஸ்சன்ஸாக வரும் நெக்ஸ்ட்டு இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா பிராச்சீன் பத்தியில் வந்து பாருங்கள் கபீர் தோஹேவும் வந்து ரஹீம் கே தோஹேவும் வந்து மெமரி பாட்டு இருக்குது ஸோ தோஹேஸ் வந்து கொடுத்துருப்பாங்க பைஹார்ட் பாட் ஸோ இதுலேருந்து நீங்கள் தோஹேவும் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் சம்டைம்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா தோஹே கொடுத்துட்டு அது எக்ஸ்பிளனேஷன் அதாவது இஆர்சிலையும் அந்த தோஹே வரும் அது இல்லாமல் மனப்பாடு பகுதியாகவும் தோஹே வந்து தனியாக வந்து கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் செகண்ட் பார்ட் தூசரா பாக் வந்து பார்த்திங்கன்னா கத்திய கத்தியன்னா ப்ரோஸ் பார்ட் அப்படின்னு அர்த்தம் ப்ரோஸ் பார்ட்டில் வந்து உங்களுக்கு டோட்டலாக வந்து 10 lessons வந்து இருக்கும் இந்த 10 lessonsல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன வரும் அப்படின்னா 5 mark questions வரும் அதுக்கப்புறமா வந்து எஸ்ஏ வரும் அதுக்கப்புறம் டிப்னி அப்படின்ற ஒரு புது பார்ட் வரும் டிப்னி அப்படின்னா ஷார்ட் நோட்ஸ் அதாவது அந்த எஸ்ஏவே வந்து ஷார்ட்டாக வந்து எழுதுறதா டிப்னி அப்படின்னு சொல்லுவோம் அது இல்லாமல் அதுக்கு நெக்ஸ்ட்டு என்ன வரும்னு பார்த்திங்கன்னா இஆர்சி ஸோ டயலாக் கொடுத்துடுவாங்க இந்த லெசன் எதுலேருந்து வந்திருக்கு இதை நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லைங்களா ஸோ அதே மாதிரி இஆர்சி இதுலேருந்தும் வரும் ஓகேங்களா ஸோ இதோட இந்த ப்ரோஸ் பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் பேப்பரில் இது மட்டும்தான் போயம் பார்ட் அண்ட் ப்ரோஸ் பார்ட் மட்டும்தான் வந்து இருக்கு இதோட ஃபஸ்ட் பேப்பர் கம்ப்ளீட் ஆகுது நெக்ஸ்ட்டு பாட்டிய புஸ்தக் 2 செகண்ட் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட் பெஹலா பாக் ஃபஸ்ட்டு பார்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏகாங்கி இருக்கும் ஸோ ஏகாங்கின்ற கான்செப்டும் நீங்கள் ராஷ்டிரபாஷாலேயே படிச்சிருப்பீங்க ஸோ அதே மாதிரி இதில் 5 ஏகாங்கி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதுலேருந்து உங்களுக்கு க்வெஸ்சன் பேப்பரில் என்னென்ன வரும்னு பார்த்திங்கன்னா 2 mark க்வெஷ்சன்ஸ் அண்டு கேரக்டர் பாத்திரம் அப்படின்னு படிச்சிருப்பீங்க இல்லைங்களா சேம் அதே தான் இங்கே வந்து டிப்னி அப்படின்ற பேரில் வந்து சொல்வீங்க ஒரு கேரக்டரை பற்றி ஷார்ட்டாக வந்து எழுதணும் ஓகேங்களா அது இல்லாமல் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ரூமனில் கேரக்டரை பற்றியே கொஞ்சம் சரித்திர சித்திரன் அப்படின்ற பேரில் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த கேரக்டரை வந்து கொஞ்சம் ப்ரீஃபாக வந்து ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கடுத்ததாக இதில் இருக்கக்கூடிய டைலாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ அது எல்லாமே வந்து இந்த ஏகாங்கி பாட்டில் வந்து கவர் ஆகும் நெக்ஸ்ட்டு இதில் செகண்ட் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா சத்யகா ஸ்வர்
அதாவது காந்திஜியுடைய பயோகிராஃபியை தான் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ எப்படின்னா 20 lessons ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அவருடைய பேர்த்லேருந்து கடைசி வரைக்கும் அவர் என்னென்ன விஷயங்கள் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு லைன் பை லைனாக வந்து லெசன் பை லெசனாக வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சில இம்பார்ட்டண்ட்டாக செலக்டிவாக படிச்சுக்கலாம், இல்லை ஃபஸ்ட்டு 10 lessons அந்த மாதிரியும் நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். ஸோ இப்போ தான் ஸ்டார்டிங் அப்படின்றதுனால நம்ம இம்பார்ட்டன்ஸ் எது அப்படின்றது நம்மளால் வந்து சூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு 10 வந்து முதல்ல படிச்சுக்கோங்க. இதில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிப்னி அப்படின்றதும் ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் எஸ்ஏ க்வெஸ்சனாகவும் வந்து ரைட் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் பார்ட்டு, செகண்ட் பேப்பரில் தேர்ட் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி வியாக்கரன், அதாவது கிராமர். ஸோ கிராமரில் என்னென்ன இருக்குது டாபிக் பை டாப்பிக்காக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மொத்தம் 20 topics வந்து இருக்குது. இதில் இருக்கிறத எல்லாமே படிச்சுக்கோங்க, ஏன்னா வந்து கிராமர் தான் ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்கான முக்கியமான விஷயம். ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டால் உங்களுக்கு வந்து ஹையர் ஸ்டடீஸ்க்கும் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு லெசன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 2 mark questionும் இருக்கும், 5 mark question இருக்கும். ஸோ கிராமரில் வந்து உங்களுக்கு 2 mark and 5 mark questions வந்து கேட்பாங்க. ஸோ இதோட வந்து செகண்ட் பேப்பர் வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட்டு பாட்டிய புஸ்தக் 3. ஸோ தேர்ட் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ரோமனில் நிபந்தம், அதாவது டாபிக் ரைட்டிங் வந்து இருக்கும். டாபிக் ரைட்டிங் வந்து 12 கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதில் வந்து மற்ற எல்லாத்துக்கும் சொல்கிற மாதிரி தான் ஃபஸ்ட்டு 6 வந்து படிச்சுக்கோங்க, இல்லை ஈஸியாக இருக்குது அங்கங்கே அப்படின்ற மாதிரியும் வந்து ஒரு 6 topics வந்து படித்து வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸாம் கிட்ட வரும்போது இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது செலக்டிவாக வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த மாதிரி வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோமன் வந்து பார்த்திங்கன்னா பத்திரலேக்கன், லெட்டர் ரைட்டிங். தேர்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா பிரயோஜன் மூலக் ஹிந்தி, அதாவது ஹிந்தியை வந்து இப்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேங்க்குக்கு போகிறீங்க, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு டிடி ஃபார்ம் எடுக்கிறதுக்கோ எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ப்ராக்டிக்கல் ஹிந்தியை வந்து ஃபில் பண்ணுறது, அந்த ஃபார்ம் சலான் எப்படி ஃபில் பண்ணுறது, இல்லை ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் வந்து ட்ரெயின் புக் பண்ணுறதுக்கு ஸோ அதுக்கான ஃபார்ம்ஸ் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த பார்ட்டில் வந்து புதுசாக வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ரோமன் வந்து பார்த்திங்கன்னா சங்க்ஷிப்திகரன், அதாவது ஷார்ட் நோட்ஸ். ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அதை வந்து ஷார்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ஒரு டாபிக் கொடுக்கணும். இது எல்லாமே வந்து நான் தனியாக வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அனுவாத் அபியாஸ், டிரான்ஸ்லேஷன். ஆஸ் யூஷுவல் இங்கிலீஷ் டு ஹிந்தி அண்ட் ஹிந்தி டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேர்ட் பேப்பருடைய ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு பார்ட் அப்படின்றது ஹிந்தி, 50 marks வந்து ஹிந்தி இருக்கும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு 50 marks ஹிந்தி வந்து இப்போ நான் சொன்ன விஷயங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த 50 marks வந்து உங்களுக்கு தமிழ்லேருந்து வரும். அது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு 50 mark வந்து தமிழ் சொல்லிட்டேன் நான். ஸோ தமிழ்லேயே வந்து பார்த்திங்கன்னா பொழில் 1, பொழில் 2 அப்படின்னு 2 இருக்குது அப்படின்றது சொல்லியிருந்தேன். பொழில் 1 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 25 marks இருக்கும், அண்ட் பொழில் 2 வந்து ஒரு 25 marks இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பொழில் 1 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாருங்கள், இதுதான் ஃபஸ்ட்டு பொழில் 1 கண்டென்ட்ஸ் வந்து இண்டெக்ஸ் வந்து இங்கே இருக்கும். இதிலேருந்து என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இடஞ்சுட்டி, ஒரே ஒரு இடஞ்சுட்டி, 10 marks ஒரே ஒரு இடஞ்சுட்டி, அண்ட் ஒரே ஒரு 15 mark எஸ்ஏ க்வெஸ்சன், இதுதான் கேட்பாங்க. சாய்ஸ் உண்டு ஆனால், ஓகேங்களா? ஸோ இது வந்து தமிழ் பொழில் 1. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பொழில் 2. இது வந்து பார்த்திங்கன்னா உரைநடை பகுதி. இதுலேயும் வந்து உங்களுக்கு 10 lessons இருக்குது. ஸோ இதுலேயும் எப்படி க்வெஸ்சன் கேட்பாங்கன்னா ஒரே ஒரு இடஞ்சுட்டி அட்டன் பண்ணணும் 10 mark, அண்ட் ஒரே ஒரு 15 mark க்வெஸ்சன் வந்து எஸ்ஏ க்வெஸ்சன் வந்து அட்டன் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ இதோட வந்து தமிழ் பேப்பரும் வந்து கம்ப்ளீட் ஆகுது, ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பிரவேசிக்காவில் இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ். பார்க்குறதுக்கு நிறைய இருக்கிற மாதிரி வந்து ஃபீல் ஆகலாம், ஆனால் வந்து படிச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா? லெசன்ஸ் எல்லாமே வந்து மாடிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும் படிக்கும்போது, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலே வந்து பிரவேசிக்காவுடைய நியூ சிலபஸ்க்கான லெசன் வீடியோஸ் வந்து 1 by 1 வந்து நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். Okay friends, thank you.